அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகையும் படைத்து பரிபாலித்து அதை சரிவர ஒழுங்குபடுத்தி அதை ஆளுகின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் இன்னும் நம்மீதும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருட்குடையோட இடத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் தன்னுடைய திருக்குறானில் சொல்றான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அல்லாஹ் படைச்ச எல்லா படைப்புக்குமே மரணம் இருக்கு. அல்லாஹ்வுடைய படைப்புல மரணம் இல்லாத படைப்பு எந்த ஒரு படைப்புமே கிடையாது. அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளும் ஒரு நாள் மரணத்தே தீரும். என்ன ஒரு ஒரு இரும்பு மாளிகையில அடைச்சு வச்சிருந்தாலும் அல்லாஹ் அதனுடைய குறிப்பிட்ட தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் அதனுடைய தவணை மாறாமல் அதனுடைய மரணம் கைப்பற்றும். அல்லாஹ் தன்னுடைய மறைவான ஞானத்துல இரண்டு அறிவுகள அல்லாஹ் தன்னுடைய மரணமான காலத்துல ஒரு மனிதனுக்கு எப்பொழுது மரணம் ஏற்படுகிற அறிவையும் அல்லாஹ் தன்னுடைய மரணமான காலத்துல அல்லாஹ் வச்சிருக்கான். அது எந்த இடத்துல ஏற்படக்கூடிய அறிவையும் அல்லாஹ் தன்னிடத்துல அந்த அறிவை வச்சிருக்கான். ஆனால் இன்று இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் எதற்கு இந்த கபர்ஸ்தான் அடக்கஸ்தலத்துக்கு நாம வரக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்கள்லாம் முன் சென்றவர்கள், இவர்களுக்கு பிறகு நாம் இங்க வந்து சேர முடியவில்லை. இதை நாம் எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையில் நினைவு கூற வேண்டும் என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு வாழ்க்கையில மனுஷன் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கான்றதுனே தெரியல. இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறான், பல மாறாமடைகளை வீடுகள் கட்டுறான், அழகான வசதிகள் வாய்ப்பாடுகளை ஏற்படுத்திக்கிறான். ஆனால் அதற்கான காரணங்கள் இந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடிய இந்த இடத்துக்கான காரணங்களா என்று பார்த்தா, அதுக்கான காரணங்கள் எதுவுமே அவன் சேர்த்துக்கிற சொத்துக்களோ இல்ல அவன் கட்டிய மாடா மாளிகைகளோ இல்ல நான் சேர்த்து வைத்த செல்வங்களோ எதுவுமோ நாம் நிற்கக்கூடிய இந்த இடத்தில் பதிவு செல்லக்கூடிய நிலைமையும் கிடையாது. ஆனால் நான் நிற்கக்கூடிய இந்த இடத்துல பதில் சொல்லக்கூடியது, நான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதற்கான நோக்கத்தை அறிந்து எவன் ஒருவன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு யார் இந்த உலகத்தில் நடமாறுகிறானோ அவனுக்கு இந்த இடத்தில் வெற்றி அடைவதாக அல்லாஹ் நிச்சயமாக்கப்படுகிறோம். பல நபிமார்கள், இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட பல நபிமார்கள் அதிகப்படியான அல்லாஹ் இடத்தில் அழுது துவா கேட்டது, அஞ்சு வாழ்ந்தது, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிமார்கள் அனைத்து நபிமார்களும் பயந்தது இந்த கபரோட வேதனைக்கு தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாடி நனைந்து அதில் சொட்டு சொட்டாக நீரை சொட்டும் அளவிற்கு இந்த கபரை பார்க்கும் போதெல்லாம் அழுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கபரை நாம் வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் நாம் வெற்றி அடைந்து விடுவோம் என்பதை அனைத்து நபிமார்களும் நபி தோழர்களும் அதிகப்படியாக இந்த கபரை பார்த்து அழுது கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய பாவத்தை நினைத்து 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 இந்த கபரில் எனக்கு நீ வெற்றிடைந்தாலும் நான் செஞ்சிட மாட்டேன் என்று இருக்கக்கூடிய அனைத்து நபி தோழர்களும் நபிமார்களும் இதை கபரை பார்த்து அதிகமாக அழுதாங்க. ஏனென்றால் இந்த உலகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு சொற்ப காலமாக மனிதர்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட மிகப்பெரிய நோக்கம், இந்த உலகம் ஒரு வீண் வேடிக்கையாக நான் படைக்கிறேன், இந்த உலகம் நான் ஒரு வீண் வேடிக்கையாகத்தான் படைத்திருக்கிறேன், இதில் இருக்கக்கூடிய ஆசைகள், இதில் இருக்கக்கூடிய துக்கங்கள், இதில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சோதனை. இதில் யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பகுதியான அல்லாஹ் இந்த இடத்தில் மனிதன் கடைசியாக அல்லாஹ்வுடைய இந்த உலகத்திலிருந்து அனுப்பப்பட்டு இந்த மன்னரே வாழ்க்கையில் அற்ற அல்லாஹ் வெற்றி அடைத்து விட்டால் அதன் பிறகு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவருடைய நீண்ட கால ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வெற்றி பெறுவதற்காக இந்த கபர்ஸ்தான் அமைகிறது. ஆனா நாம் இந்த கபர்ஸ்தானுக்கான தேவைக்கான இந்த அடக்கத்தலத்துக்கு தேவையான விஷயங்களையும் ஒரு நட்பண்புகளையும் அமல்களையும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் கேள்வி கணக்கோட விதத்துலதான் நம்ம எல்லாருமே இருக்கும். அந்த அளவுக்கு மனுஷன் அந்த மரணத்தை பயப்படாம நம்மளுக்கு இன்னைக்கு அந்த மரணம் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு விட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அல்ல அந்த ஒரு வாய்ப்பை அளித்திருப்பான் கிடையாது. ஆனால் இருக்கக்கூடிய இந்த சொற்ப காலத்துல மனிதன் பல விஷயங்களை தன் வாழ்வில் மறந்தவனாகவும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட உலகம் ஒரு பரீட்சைக்காகவே அனுப்பப்பட்ட ஒரு நோக்கத்தை மறந்து மனிதன் இன்னமும் தன்னுடைய வாழ்க்கையில் சுக துக்கங்களுக்காக, வீண் வேடிக்கைகளுக்காக, உலக அலங்காரங்களுக்காக பல விஷயங்களுக்கு மனிதன் தன்னை வசப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியையும் மறந்து இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்ட அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்ம ஒருவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லிக்காட்டான், இந்த உலகத்தில்
மரணத்திற்கும் மரணம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு சொன்னா நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் எல்லாம் நரகத்திற்கு சென்றுவார்கள், சொர்க்கத்துக்கு போறவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போய்விடுவார்கள். அவர்கள் அனைவரும் அல்லாஹ் அழைப்பான். நரகத்துக்கு போறவர்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தவங்களுடைய மரணம் வருகிறது. அதனால் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களை எதிர்பார்த்து சொர்க்கம் செல்லக்கூடியவர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உடைய மரணம் வந்து கொண்டிருந்த பாருங்கள், நல்லா தான் அந்த மரணம் ஒரு ஆட்டோட வடிவில் எடுத்துட்டு வரப்படும். அந்த ஆடு அப்போது குர்பானி செய்யப்படும். அன்னிலிருந்து யாருக்குமே மரணம் என்பதே கிடையாது. மரணத்திற்கும் மரணம் அன்று அளிக்கப்படும். எல்லாருடைய முன்னிலையிலும் அளிக்கப்பட்டு அல்லாஹ் நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை நிரந்தரமாக நரகத்தில், சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிரந்தரமாக ஒரு மரணம் இல்லாத ஒரு சொர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களை அழைக்கிறாங்க. அப்படி போன்று நிரந்தரமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாஹ் எப்படி இந்த ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்த்தானோ அது போல அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. வாய்ப்பளித்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி புரிவனாக. வாக்கர்தாக நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.